நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பசுக்களுக்கான அம்பியூலன்ஸ் சேவையை ஆரம்பிப்பதற்கு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தீர்மானித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் பசுக்களுக்காக 24 மணித்தியாலமும் அமுலாகக்கூடிய அம்பியூலன்ஸ் சேவை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் அமுலுக்கு வரவிருப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். இதற்கமைய இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் முழுவதும் பசுக்களை பாதுகாப்பதற்காகவும் பசுக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவும் 515 அம்பியூலன்ஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவிருக்கின்றன. ஒவ்வொரு அம்பியூலன்ஸ் வண்டியிலும் ஒவ்வொரு கால்நடை வைத்தியரும் 2 ஊழியர்களும் பணிகளில் ஈடுபடுத்தப்படவிருக்கிறார்கள். இந்தியாவில் முதல் தடவையாக இந்த சேவை அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. உரிய கால் சென்டரை தொடர்பு கொள்வதன் மூலம் 15 நிமிடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது சுகவீனம் அடைந்திருக்கின்ற பசுக்கள் இருக்கும் இடத்தை தேடி இந்த அம்பியூலன்ஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவிருக்கின்றன. ஆனால் பசுக்களுக்காக இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கையானது அரசியல் ரீதியாகவும் ஒரு இனத்தை இலக்கு வைத்தும் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடாகும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பசுக்களை பாதுகாத்தல் என்ற போர்வையில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொண்டு வருகின்ற கொடுமைகள் பாரிய அளவில் சர்வதேச மட்டத்தில் கண்டனங்களை எழுப்பியிருக்கின்றன. இதேவேளையில் COVID-19 வைரஸ் பரவல் இடம்பெற்ற காலப்பகுதியில் ஆக கூடுதலான மக்கள் சடலங்களை அடக்கவும் தகனம் செய்யவும் முடியாமல் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கியிருந்தன. அதே போன்று மரண சடலங்களையும் எடுத்துச் செல்ல முடியாத அளவுக்கு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் எந்த ஒரு வசதியும் இருக்கவில்லை என்றும் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மாநிலங்களில் ஒன்றாகவும் இவரது உத்தரப்பிரதேஷ் மாநிலம் கருதப்படுகிறது. இந்த மாநிலத்தின் மொத்த சனத்தொகையில் 31% வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிறார்கள். இவ்வாறு இருக்கும் நிலையில் மனிதர்கள் முற்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் ஏன் பசுக்கள் முற்படுத்தப்படுகின்றன என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருவதை நாம் கேட்டிருக்கின்றோம். யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரைக்கும் அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டு வருவதோடு முஸ்லிம்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுக்களை உருவாக்கி வருபவர் என்பதையும் நாம் இந்த வேளையில் ஞாபகமூட்டுவது அவசியமாகும். கால்நடைகள் இறைச்சிக்காக வெட்டப்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே இவ்வாறானதொரு சேவையை இவர் அறிமுகப்படுத்துவதாகவும் சர்வதேச விமர்சகர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.